வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேல்புரி. பேல்புரியில் நாலு வித பேல்புரி இருக்குது. இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன்று, டைப் ஒன்று. அது வந்து கேரட் பேல்புரி. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத சொல்கிறேன். பொரி, மசாலா பொரின்னு கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ், காராசேவுன்னு சொல்லுவாங்க, குட்டியாக இருக்கும் அது, சின்னதாக காராசேவு. மாங்காய், வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேரிச்சப்பழம், முந்திரி, உப்பு. இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் பொடியாக கட் பண்ணணும். எல்லாமே மாங்காய் எல்லாமே பொடியாக கட் பண்ணணும், தக்காளி எல்லாம். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியானது, அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சீக்கிரம் ஈவினிங் டைமில் குழந்தைங்க வரும்போது அதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த இதுவை வந்துட்டு. பேரிச்சப்பழம் பேரிச்சப்பழம் ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போடும். ஏன்னா இந்த மசாலா பொரியில் வந்து காரம் இருக்கும், ஆல்ரெடி இருக்கும் காரம். அதுக்கப்புறம் வந்துட்டு அரைக்க போகிறது வந்து இது ரெண்டுத்தையும், அது கூட மாங்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இது மூணுத்தையும் அரைச்சிக்கணும், மாங்காய், பேரிச்சப்பழம், பச்சை மிளகாய். இது மூணுத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொரியை போடுறோம். ஒரு கப்பு பொரி போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு இந்த பேஸ்ட்டு, அரைச்ச பேஸ்ட்டு எல்லாம் போடணும். கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். ரெண்டு மூணு தடவை போடணும் அதை. அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒன்று யூஸ் பண்ணுங்கள். தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று, எல்லாம். இப்போ தக்காளி போட்டாச்சு, இப்போ கேரட்டு போடுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன ஓரளவுக்கு மீடியமான கேரட்டு எடுத்துட்டு இது போடணும். கேரட்டு எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுடக்கூடாது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வைக்கணும் மறுபடியும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு சால்ட்டு போட்டுட்டு இதில் வந்து எல்லாத்தையும் கலக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆஃபீஸ் போயிட்டு வரவங்கலாம் சீக்கிரம் பண்ணி கொடுக்கலாம். இது இப்படி நம்ம நல்லா கலந்துக்கணும், நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சேவ் போடணும். சேவ் போட்டு இந்த பேஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அது போடணும் மறுபடியும். எல்லாம் ஒரே சமயத்தில் போடக்கூடாது, அப்போ வந்து ஒரு பக்கம் ரொம்ப இதுவாகிடும், ஈரமாகிடும். அப்புறம் அது சாப்பிடும் போது இந்த மொறுமொறுப்பு இருக்காது. அதனால் ரெண்டு டைப்பாக ரெண்டு விதமாக போடுங்க. கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆஃப் வச்சுட்டு திருப்பி மறுபடியும் போடுங்க. அப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது நல்லா கலந்தாச்சு, இப்போ பேல்புரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது பண்ணுவோம், என்னென்ன போடணுன்றத பார்க்குறேன் பாருங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கணும். இந்த பிளேட்டில் வந்து எல்லாம் போடணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இது போட்டுட்டு நீங்கள் ஒரு ஒருத்தருக்கும் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கொடுக்கணும். இப்போ போட்டுட்டு வெங்காயம் போடணும். இது மேலே வெங்காயம் போடணும். ஒரு ஒருக்கும் போடும்போது ஒரு ஒரு பிளேட்லேயே இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி. அதுக்கப்புறம் கேரட்டு. கொத்தமல்லி.
இப்போ முந்திரி போடணும், அதுக்கு மேலே முந்திரி போடணும். முந்திரி போட்டதுக்கப்புறம் இந்த சேவ் போடணும். இது உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு.